Welcome to Arun and Dikshi's channel. So happy to meet you again. We are moving. Oh no! We are moving from Seoul மட்டும் இல்ல South Koreaல இருந்து இந்த ஒரு அப்டேட் சொல்றதுக்காக தான் actually இந்த வீடியோவை நாங்க மேக் பண்றோம். சோ இந்த அப்டேட் வந்து எங்களோட லைஃப்ல மட்டும் இல்லங்க, சோ நம்மளோட சேனல்லயும் வந்து இது ஒரு இட்ஸ் கோயிங் டு பீ a very big update. நம்ம actually வந்து இத இப்போதைக்கு சொல்ல வேணாம் கூட விட்டிருந்திருக்கலாம், ஆனா நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் vloggers. சோ நம்ம எங்களோட லைஃப்ல என்னென்ன நடக்குது, அவர் என்ன நடக்க போகுது, அவர் என்ன நடந்தது, எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அரௌண்ட் 200 வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இன் சவுத் கொரியாவில் மட்டுமே. ஆல்மோஸ்ட் 200, ஸோ மேபி எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. ஸோ 200 வீடியோஸில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுத் கொரியாவில். நீங்களே வந்து பார்த்துருந்துருப்பீங்க, நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா அப்சர்வ் பண்ணியிருந்துருப்பீங்க. லைக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கொரியாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, முக்கியமாக டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம சோல்ல கவர் பண்ணிக்கோம். சோ சோல் மட்டும் இல்லாம எங்கெங்கலாம் போயிருக்கோம். எஸ், நாம வந்து சொக்சு போயிருக்கோம், அப்புறம் ஜேஜு. சோ இதுக்கு முன்னாடி நீங்க பூசான் பாத்திருப்பீங்க. சோ இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா நம்ம சவுத் கொரியாலயே நிறைய பிளேसेस போயிட்டோம். சோ நம்ம மேக்ஸिमम கவர் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன் நானு. அதனால வந்து நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்லை. அது ஏன் அப்படினு சொல்றேன், இனிமே தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நீங்க கேட்ட வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, உங்களை பத்தி கேட்டாங்க, நீங்க கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்குமே இனிமேல் ஆன்சர் வந்துட்டே இருக்கு. சோ அதுல என்ன என்ன ப்ரொசீஜர்ஸ் எப்படி வரணும், எல்லா க்வெஸ்சனுக்குமே இனி நம்ம வந்து கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. அண்ட் ஆல்சோ அப்பப்போ கொரியன் வீடியோஸும் நம்ம போடுவோம் இல்லையா, கண்டிப்பா போடுவோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஸோ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீல்டு நீங்க வந்து இது படிச்சிருக்கீங்க, எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா, ஆர் எனக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா எப்போ போறோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக என்னால் வந்து ப்ரீவியஸ் சொல்லவும் முடியல. ஸோ எனக்கு வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் டைம் இஸ் நியர். நாங்க வந்து இந்த ஸ்டோரி பத்தி நம்ம சொல்லி ஆகணுங்க, நம்ம ஏன் மூவ் பண்றோம், எதுக்கு மூவ் பண்றோம், இப்போ ஏன் மூவ் பண்றோம் அப்படின்னா, அருண் வந்து இங்க படிச்சு முடிச்சுட்டு, சோ நாங்க வந்து உடனே நாங்க வந்து வேற கண்ட்ரி போயிருந்திருப்போம் மேரேஜ் முடிச்சுட்டு. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் அதனால வந்து ஆக்சுவலி 1 இயர் பிஃபோராகவே நான் போயிருந்துருக்க வேண்டியது என்னோட பிஹெச்டிக்கு அப்புறம். பட் கோவிட்னால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே அவர் வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுமே வந்து நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அருண் பண்ணிட்டாரு. கொரியால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் வெரி குட் பிளஸ் பாயிண்ட். அருண் சொன்ன மாதிரி 1 இயர் பிஃபோரே போக வேண்டியது, பட் நம்மளுக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கு. சோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அருண்க்கு வந்தது. சோ அவர் நினைச்ச மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆகுறாரு, ரொம்ப எக்ஸைட்டடா எங்களுக்கு இருக்கு. சோ அதோட எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க பாத்துட்டே இருப்பீங்க. எந்த கண்ட்ரி போறோம் அப்படிங்கறது கொஞ்ச நேரத்துல நம்ம சொல்லலாம், கண்டிப்பா நாங்க ஷேர் பண்றோம் இந்த வீடியோல வந்து நாங்க எங்க கண்ட்ரி போறோம், எங்க என்ன பண்ண போறேன் அப்படிங்கற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து கண்டிப்பா இந்த வீடியோல எப்பயாவது வரும், மேபி நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் எண்ட் ஆஃப் தி வீடியோல. எஸ், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எஸ், 1 இயர் நாங்க வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு இதுதான் நம்ம சொல்லணும். பிகாஸ் நாங்க வந்து எங்க போலாம் எப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய லிஸ்டே நாங்க போட்டு வச்சிருந்தோம். சோ அந்த லிஸ்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருந்தது இந்த யூனிவர்சிட்டி தான். சோ அந்த யூனிவர்சிட்டிலே அருண்க்கு கிடைச்சிருச்சு. சோ ரொம்ப ஹாப்பியா நாங்க ஃபீல் பண்றோம். சோ அது என்ன ஏது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பாக்கலாம். இப்ப நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் தாங்க. சோ இனிமேல் ஃபுல்லாமே நாங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்றோம், லைக் மோரலஸ் நாங்க எல்லாமே உங்களுக்கு வீடியோவா கேப்சர் பண்ணி நாங்க அதெல்லாம் கொண்டு வருவோம். ப்ரொசீஜர்ஸ் என்ன, இந்த கோவிட்ல ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போறது எப்படி, சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால இருந்து ஒரு கண்ட்ரி போறதே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், அது கோவிட்ல வேற லெவல் சேலஞ்சிங். பட் நாங்க வந்து இங்க ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டுல
இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறோம், அது வேற லெவல் சேலஞ்சிங்கா இருக்க போகுது எங்களுக்கு. அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க வந்து என்ன சொல்றது, பயமா நாங்க ஃபீல் பண்ணல, ரொம்ப எக்ஸைட்டடாவும் சூப்பர் இதோட ஸ்பிரிட்டோட நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த ஜர்னியை. எஸ் அது மட்டும் இல்லாம நம்ம பயப்பட தேவை, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாவே நம்ம இதுதான் ப்ரிப்பரேஷன் இருந்தோம். சோ ஒரு டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோவிட் டைம்ல வந்து. டாக்குமெண்டேஷன், உங்களோட வேக்சின் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையா எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு. நீங்க ஒரு கண்ட்ரிலிருந்து ரிலீவ் ஆகிறீங்க, இன்னொரு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க, இந்தியா கூட நான் வரல. சோ அப்படிங்கும் போது வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு, நீங்க ரிலீவ் ஆகணும். நீங்க ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ் இது இப்ப இன்கேஸ் இது இந்தியானா நம்ம இங்க இந்தியால இருந்து ரிலீவ் ஆகணும்னு அவசியம் இல்லையில. கண்ட்ரில இருந்து இவர் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ரிலீவ் ஆறாரு, அண்ட் எங்களோட விசா கம்ப்ளீஷன் இந்த ஊரோடதும் ரிலீவ் ஆகுது. சோ ரெண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஓவர்லாப் ஆச்சு, எல்லாமே ஸ்மூத்தா நாங்க கேரிவேட் பண்ணிட்டு எல்லாமே வந்து பக்கமா மேனேஜிங் பண்ணிட்டோம். நீங்க எதுலயுமே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, எங்கேயுமே வந்து நம்ம பயப்படவே அவசியமே கிடையாது. நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் தெரியணும், என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். நம்மளோட சேனல்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய படிக்கிறவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டவுட்ஸ் இப்பவே உங்களுக்கு வந்திருக்கும், அண்ட் ப்ரீவியஸா வந்த டவுட்ஸ் எல்லாமே அருண் வந்து சூப்பரா கிளியர் பண்ணுவாரு. நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே நாங்க புக் பண்ணி வச்சிருக்கோம். சோ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகுது, அது தகுந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கீங்களோ அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் அந்த மாதிரி வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி. இனி ஃபுல்லா கொரியா ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நிறைய வரும். எஜுகேஷன், ஜாப், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, டூரிசம் நிறைய எப்படி வரணும், ஒரு ஒன் வீக் வரணும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து இங்கே ஸ்டே எப்படி பண்ணணும், எல்லா டவுட்ஸும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இல்லையோ அதே மாதிரி நம்ம போற கண்ட்ரிலையும் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப இல்ல. டு பீ ஹானஸ்ட், நம்ம தான் ஃபர்ஸ்ட் தமிழ் கப்பல் டூயிங் நோ எனி வீடியோ யூடியூப் வீடியோவே வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட். இப்ப கொஞ்சம் வந்திருக்கு நான் பார்த்தேன், பட் அத சுத்தின இடத்துல எல்லாம் இருக்கு, நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, பட் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட். வெரி ஹாப்பி அபவுட் இட். அதே மாதிரி இப்ப நாங்க போற நாட்டிலயும் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பார்த்தோம், பட் ரொம்ப வந்து எக்ஸ்டென்சிவா இல்ல, அப்பப்ப போட்டிருக்காங்க. பட் நம்ம அங்கேயும் போயிட்டு ஃபுல் ஃபிளஷ் அவுட் பண்ணி அங்கேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க கல்ச்சர், ஃபுட், அரேபிக் குத்து வந்துச்சு. சோ அதுல வந்து இந்த இன்ட்ரோ மேக்கிங் சாங்லாம் வந்து பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லாரும் கேக்குறீங்க சவுதி அரேபியாவா எப்படி இருக்கும் அப்படின்னு, செம்மையா இருக்க போது, வேற லெவல்ல இருக்கும். சிம்பிள், சவுத் கொரியா சவுதி அரேபியா நம்ம எதுவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோடய அந்த கண்ட்ரியோ இந்த கண்ட்ரியோட கம்பேர் பண்ணவே முடியாது. சோ கண்டிப்பா வந்து நீங்க கேப்பீங்க சவுத் கொரியா அதுக்கப்புறம் வர மாட்டீங்களா அப்படின்னு, கண்டிப்பா வருவோம். நாங்க வரப்போ நாங்க வந்து உங்க எல்லாம் மீட் பண்றோம், கண்டிப்பா நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க. என்னது பண்ணவே இல்லை, நான் பண்றது வந்து அவங்களுக்காக மட்டும்தான். புஸான் வந்து கண்டிப்பா நான் அவங்களுக்காக பண்றேன் கிடையவே கிடையாது.
இது வந்து எல்லாருமே வந்து நம்ம எங்க கூட நீங்களும் எங்களோட லைஃப்ல டிராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்ககிட்ட எல்லாமே நம்ம என்னென்ன நடக்குது லைஃப்ல எங்கெங்க போறோங்கிறது அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். அதே மாதிரிதான் இதுவும். சோ எங்களோட லைஃப் அப்டேட் இது. சோ எப்படி உங்ககிட்ட சொல்லாம அப்டேட் போறது அப்படிங்கிறது தான். அருண் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. சோ நிறைய ஏகப்பட்ட ஆபீஸ் எல்லாம் போகணும் அங்க இங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு கொரியன் வந்து அவ்வளவு ஃப்ளூயண்டால இல்ல. அருண்க்கு வந்து ஓகே ஹி வில் மேனேஜ், பட் ஸ்டில் லாங்குவேஜ் தெரியலனாலும் எப்படி வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் பண்றதுங்கிறது பயங்கர சேலஞ்சிங்கா எக்ஸைட்மெண்டா நாங்க போக போறோம். சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் கண்டிப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வந்துட்டே இருக்கும். இனி வந்து டிராவல் தாங்க, இப்படி கோவிட்ல எப்படி இருக்க போகுது, சோ என்ன மாதிரி இருக்க போகுது எல்லாமே வந்து pray for us, pray for us, yes, please, yes, 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 fingers crossed. நல்லபடியா வந்து நம்ம yes சவுத் கொரியால இருந்து சவுதி அரேபியாவுக்கு போகணும். yes so pray for us. yes pray for us. இன்னொன்னு சொல்லணும் அருண், என்ன அப்படினா நம்ம சேனல்ல வந்துட்டு நம்மளுக்காக வந்தவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி கொரியாக்காக வந்த நீங்களும் இருக்கீங்க. சோ கொரியாக்காக பார்க்க வந்து எங்களை ரொம்ப பிடிச்சு போய் எங்களுக்காகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அதே நம்பிக்கையில எங்களுக்காகவே நீங்க கடைசி வரைக்கும் கொரியால நாங்க இல்லைனாலும் பாப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் அஸ். 100K வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம். நாங்க ஆக்சுவலி என்ன நினைச்சோம் அப்படின்னா கொரியாலே வந்து நம்ம 100K அச்சீவ் பண்ணிட்டு சில்வர் பிளே பட்டன் நம்ம இங்கேயே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம். அந்த ஒரே ஒரு மன வருத்தம் தான் வந்து மனசுக்குள்ளேயே இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் தாங்க அந்த கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 8K நினைக்கிறேன். அப்ராக்ஸிமேட்டா 8K வந்து நீட். பட் ஐ டோன்ட் திங்க் சோ அது வந்து நம்ம இங்கே பண்ண முடியாது நினைக்கிறேன். அதுதான் வந்து ரொம்ப நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம வந்து கண்டிப்பா சவுத் கொரியால ஆரம்பிச்ச இந்த vlog எங்களோட யூடியூப் ஜேர்னி சவுத் கொரியாலே வந்து 100K பட்டன் 100K வாங்கிட்டு பிளே பட்டனா இங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப எதிர்பார்த்தேனாலாம். ஆமா, சோ அந்த ஒரு இதுதான். பிகாஸ் நம்ம நம்ம அனலிட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க. சோ ப்ளீஸ் இன்னும் 50% வியூஸ் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஆமா, சோ கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டே இருங்க. இனி செம்ம ஜாலியா இருக்கும். கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி ஆயிடுச்சு இடையில இல்லங்க. சோ அந்த பிரேக் எல்லாமே இனி இருக்காது. இனி கண்டினியூஸா வீடியோ வந்துட்டே இருக்கும். தாறுமாறான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் ப்ளீஸ் போய் ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் நல்லா ரீச் பண்ணுங்க, உங்க சஜஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோலயே வந்து மேபி நீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும், கொரியாவை சம்பந்தமான என்னென்ன வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், எஜுகேஷன், ஜாப், எக்ஸெட்ரா, டூரிசம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நினைக்கிறேன். Thank you all for watching. Bye-bye.